ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆற்றிச்சூடி பாகம் இரண்டு தான் பார்க்க போகிறோம் முதல் பாகம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் குடுக்கேன் பார்க்கலனா அதையும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்பது கேள்வி முயல் அறிஞர்கள் கூறும் சொற்களை ஆவலோடு கேட்டு தெரிந்து கொள்வாயாக நாற்பது கைவினை கரவேல் தெரிந்த கைத்தொழில்களை மறைக்காமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக நாற்பத்தி ஒன்று கொள்ளை விரும்பேல் பிறருடைய பொருள்களை திருட ஆசைப்படாதே நாற்பத்தி இரண்டு கோதாட்டு ஒளி துன்பம் உண்டாக்கக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபடாதே நாற்பத்தி மூன்று சக்கர நெறிநில் அரசு சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி நான்கு சான்றோர் இனத்திரு அறிவாளிகளின் மத்தியிலே சேர்ந்து இருப்பது சிறப்பாகும் நாற்பத்தி ஐந்து சித்திரம் பேசேல் பொய்யானதை அலங்காரமாக உண்மை போல பேசக்கூடாது நாற்பத்தி ஆறு சீர்மை மறவேல் சிறப்பு தரக்கூடிய காரியங்களை மறந்துவிட வேண்டாம் நாற்பத்தி ஏழு சுழிக்க சொல்லேல் பிறருடைய முகம் சுழிக்கும்படியான கடுஞ்சொற்களை சொல்ல வேண்டாம் நாற்பத்தி எட்டு சூது விரும்பேல் சூதாட்டங்களில் ஈடுபட்டால் பொருள் இழப்பும் மன வருத்தமும் நேரிடும் நாற்பத்தி ஒன்பது செய்வன திருந்தை செய்யக்கூடிய காரியங்களை ஒழுங்காக செய்ய வேண்டும் ஐம்பது சேரிடம் அறிந்து சேர் நன்றாக அறிந்து சேரத்தக்கவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஐம்பத்தி ஒன்று சை என திரியேல் பிறர் கேவலமாக சொல்லும்படி நடந்து கொள்ளக்கூடாது ஐம்பத்தி இரண்டு சொல் சோர்வு படேல் பிறருடன் பேசும்போது மனம் சோர்ந்து அல்லது மனம் தளர்ந்து பேசக்கூடாது ஐம்பத்தி மூன்று திரியேல் அலுவல் பார்க்காமல் சோம்பேறித்தனமாக ஊர் சுற்றக்கூடாது ஐம்பத்தி நான்கு தக்கோன் என திரி தகுதியானவன் என்று மற்றவர் கூறுமாறு நடந்து கொள்ள வேண்டும் ஐம்பத்தி ஐந்து தானமது விரும்பு ஆதரவற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் ஐம்பத்தி ஆறு திருமாலுக்கு அடிமை செய் மகாவிஷ்ணுவுக்கு தொண்டு செய்தால் புண்ணியம் கிடைக்கும் ஐம்பத்தி ஏழு தீவினை அகற்று மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது ஐம்பத்தி எட்டு துன்பத்திற்கு இடம் கொடேல் மனக்கவலைக்கு ஆளாக கூடாது ஐம்பத்தி ஒன்பது தூக்கி தூக்கிவினைசை எக்காரியத்தையும் நன்கு ஆராய்ந்து தெளிந்து செய்ய வேண்டும் அறுபது தெய்வம் இகழேல் இறைவனை இகழ்ந்து பேசக்கூடாது அறுபத்தி ஒன்று தேசத்தோடு ஒத்துவாள் தமிழ்நாட்டு மக்களோடு ஒற்றுமையாக கூடி வாழ வேண்டும் அறுபத்தி இரண்டு தயல் கேளேல் மனைவியின் பண்பற்ற சொற்களைக் கேட்டு அதன்படி நடக்கக்கூடாது அறுபத்தி மூன்று தொன்மை மறவேல் பழமையானவற்றை மறந்துவிடக்கூடாது அறுபத்தி நான்கு தோற்பன தொடரேல் தோல்வி ஏற்படக்கூடியது என்று தெரிந்தும் அதில் ஈடுபடக்கூடாது அறுபத்தி ஐந்து நன்மை கடைப்பிடி நல்ல காரியங்களை உறுதியாக கொள்ள வேண்டும் அறுபத்தி ஆறு நாடு ஒப்பன செய் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரியங்களை செய்ய வேண்டும் அறுபத்தி ஏழு நிலையில் பிரியேல் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு தாழ்வான காரியங்களை செய்யக்கூடாது அறுபத்தி எட்டு நீர் விளையாடேல் விபத்து நேரிடக்கூடிய ஆழமான தண்ணீர் உள்ள இடங்களில் நீந்தி விளையாடக்கூடாது அறுபத்தி ஒன்பது நுண்மை நுகரேல் நோய் விளைவிக்கும் உணவை உண்ணக்கூடாது எழுபது நூல் பலக்கல் அறிவு வளர்ச்சி தரக்கூடிய உயர்ந்த நூல்களை படிக்க வேண்டும் எழுபத்தி ஒன்று நெற்பயிர் விலை வேளாண்மையை அதிகரிக்க செய்ய வேண்டும் எழுபத்தி இரண்டு நேர்பட ஒழுகு நேர்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எழுபத்தி மூன்று நைவினை நணுக்கேல் கேவலமான செயல்களை செய்யக்கூடாது எழுபத்தி நான்கு நொய்ய உரையேல் மற்றவர் மனம் புண்படும்படியான சொற்களை சொல்லக்கூடாது எழுபத்தி ஐந்து நோய்க்கு இடம் கொடேல் உடலில் நோய் அணுகாமல் கவனமுடன் இருக்க வேண்டும் எழுபத்தி ஆறு பழிப்பன பகரேல் மற்றவர் குற்றம் கூறும்படியான சொற்களை கூறக்கூடாது எழுபத்தி ஏழு பாம்போடு பழகேல் உயிரை கொல்லக்கூடிய பாம்போடு விளையாடக்கூடாது எழுபத்தி எட்டு பிழைப்பட சொல்லேல் தவறான கருத்து உண்டாக்கும் சொற்களை சொல்லக்கூடாது எழுபத்தி ஒன்பது பீடு பெறனில் பெருமையை உண்டாக்கக்கூடியவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது புகழ்ந்தாரைப் போற்றி வாழ் புகழ்ச்சிக்கு உரிய சான்றோர்களை மதித்து அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் எண்பத்தி ஒன்று பூமி திருத்தி உண் நிலத்தை பயிரிட்டு விளைந்த நெல்லை உண்ண வேண்டும் எண்பத்தி இரண்டு பெரியாரை துணைக்கொள் அறிவு சான்ற பெரியோர்களை அணுகி அறிவுரை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் எண்பத்தி மூன்று பேதைமை அகற்று அறிவற்ற மூடத்தனம் பொருந்திய முறையில் நடந்து கொள்ளக்கூடாது எண்பத்தி நான்கு பயலோடு இணங்கில் சிறுவர்களோடு சேர்ந்து பழகக்கூடாது எண்பத்தி ஐந்து பொருள்தனை போற்றி செல்வத்தை அல்லது பொருள்களை கவனமாக பாதுகாத்து வைத்து கொண்டு வாழ வேண்டும் எண்பத்தி ஆறு போர் தொழில் புரியேல் வீணான சண்டைகளில் ஈடுபட வேண்டாம் எண்பத்தி ஏழு மனம் தடுமாறேல் எதிலும் மனம் கலங்கி தவியாமல் உறுதியாக இருக்க வேண்டும் எண்பத்தி எட்டு மாற்றானுக்கு இடம் கொடேல் அயலாருக்கு இடம் கொடுத்து ஏமாந்துவிடக்கூடாது எண்பத்தி ஒன்பது மிகைப்பட சொல்லேல் அளவுக்கு அதிகமான சொற்களை சொல்லக்கூடாது தொன்னூறு மீதூண் விரும்பேல் அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது தொண்ணூற்றி ஒன்று முனைமுகத்து நில்லேல் ஆயுதம் இல்லாமல் போர் முனையில் நிற்கக்கூடாது தொண்ணூற்றி இரண்டு மூர்க்கரோடு இணங்கேல் அறிவற்ற மூடர்களோடு சேரக்கூடாது தொண்ணூற்றி மூன்று மெல்லி நல்லாள் சேர் பண்புள்ள மனைவியோடு கூடி வாழ வேண்டும் தொண்ணூத்தி நான்கு மேன்மக்கள் சொல் கேள் அறிவு பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் தொண்ணூத்தி ஐந்து மைவிழியார் மனை அகல் மயங்க வைக்கும் விலைமாதர் வீட்டுக்கு போகக்கூடாது தொண்ணூற்றி ஆறு மொழிவது அறமொழி சொல்ல வேண்டியதை ஐயமில்லாமல் தெளிவாக கூற வேண்டும் தொன்னூற்றி ஏழு மோகத்தை முனி ஆசையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் தொன்னூற்றி எட்டு வல்லமை பேசேல் உன்னுடைய வீர தீரத்தை நீயே புகழ்ந்து கூறக்கூடாது தொண்ணூற்றி ஒன்பது வாதுமுற்கூறேல் நீயாக சென்று எவரையும் விவாதங்களுக்கு கூப்பிடக்கூடாது நூறு வித்தை விரும்பு கல்வி முதலான கலைகளை விரும்பி கற்றுக்கொள்ள வேண்டும் நூற்றி ஒன்று வீடு பெறனில் மேலான நிலையை அல்லது முக்தி நிலையை அடைய முயல வேண்டும் நூற்றி இரண்டு உத்தமனாயிரு நல்ல குணம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் நூற்றி மூன்று ஊருடன் கூடிவாள் ஊரில் இருக்கும் மக்களோடு ஒற்றுமையோடு கூடி வாழ வேண்டும் நூற்றி நான்கு வெட்டன பேசேல் எவரிடமும் கடுமையான சொற்களை பேசக்கூடாது நூற்றி ஐந்து வேண்டி வினை செயல் எவருக்கும் வேண்டும் என்றே தீமை செய்யக்கூடாது நூற்றி ஆறு வைகரை துயிலெழு விடியற் காலையில் எழுவது உடல் நலம் தரும் நூற்றி ஏழு ஒன்னாரை தேரேல் பகைவர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது நூற்றி எட்டு ஓரம் செல்லேல் ஒரு பக்கம் சார்பாக நியாயம் சொல்லக்கூடாது